வணக்கம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, அரை டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு 8 இல்லைனா 10 பூண்டு பற்கள், ஒரு சின்ன நாட்டு தக்காளி, 3 வரமிளகாய், இது எல்லாமே தேவைப்படும். இதில் மிளகு, சீரகம், பூண்டு இது மட்டும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் சும்மா அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 இல்லைனா 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் இதோட சேர்த்துடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரகம், பூண்டு அந்த மிக்ஸையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம பூண்டை வந்து தோல் உரிக்காமல் தான் சேர்த்துருப்போம், அதனால் அது ஒரு மாதிரி சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை லைட்டாக வதக்கிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, தக்காளி இது ரெண்டையுமே சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை இதோட சேர்த்து ஊற்றிடணும். அதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணணும். ரசம் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுறப்பவே மேலே வந்து நுரை கட்டிட்டு வரும் வெள்ளை கலரில். அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நன்றி.